ஹலோ மக்களே, என்கேஜ்மெண்ட் ப்ளாக் பார்த்தீங்கன்னா மெஹந்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்பயுமே ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே நம்ம எப்பயுமே மெஹந்தி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஞாபகம் வரும். ஸோ என்னோடய மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தீம் வச்சு போட்டிருந்தேன். ஸோ எங்களது வந்து லவ் மேரேஜ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து ரிங் வந்து மாப்பிள்ளை என்னோடய கையில் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு தீம் வச்சு நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி என் கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே, அதாவது எஸ்னா சௌமியா, அவங்க பேர் வந்து ஜெய். ஸோ அதனால் நான் எஸ்ஜேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. யார் வந்து மெஹந்தி வந்து போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கசின் தான். அவங்க பேர் வந்து ஜனனி. ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன். ரொம்பவுமே சூப்பராக போடுவாங்க. அவங்க போடுற ஒரு ஒரு டிசைன்ஸும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி டிசைனை ரொம்ப டீட்டெயில்டாக போட்டு தருவாங்க. எனக்கு பர்சனலி மெஹந்தி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ காஸ்ட் வைஸுமே ரொம்பவுமே அஃபோர்டபுளாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து மெஹந்தி வந்து போடணும், இவங்களை வச்சு நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே அவங்களோட இன்ஸ்டா ஐடி இருக்குது, அவங்கள நீங்கள் வந்து டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் நம்மளை கீழே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் தான் வந்து எங்களோடய என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் மேலேருந்து நான் வீட்லேருந்து ரெடியாக வந்துட்டோம். ஸோ திரும்ப மேலே போய் நாங்கள் வந்து டச்அப்லாம் பண்ணிட்டு போனோம். ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே வெக்கமாக இருந்துச்சு போகிறதுக்கே. என்ன நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் முன்னாடி நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இது பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்பவே ஷையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்ல சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ எடுக்க சொன்னால் பின்னாடி உட்காந்து பேக்ரவுண்டில் வெல்கம் டு சௌமியாஸ் யூடியூப் சேனலில் சொல்லி என்னை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே எனக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ சபையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி என்னை வந்து அப்படி பண்ண சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பொட்டு பூவெல்லாம் வச்சு எனக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பொட்டு வச்சுட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்னோடய அத்தை. பின்னாடி நிற்கிறது என்னோடய மாமா. அவங்களும் வந்து எனக்கு இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்றாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சைடில் கொடுக்க போகிற சாரி தான் நம்ம வேர் பண்ணணும். கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அத்தை இப்போ மோனிஷன் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் வந்துட்டு என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. பார்த்திங்கன்னா அவங்களோட என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள தான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து புக் பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட்டாகவே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல்லுமே அவங்க தான் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீர்தட்டோடு வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து 5 மினிட்ஸில் வரணும், சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு எங்களை வந்து ரஷ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி வீட்லேருந்து மேக்கப் போட்டு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த சாரி மாப்பினக்கப்புறம் லைட்டாக டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டு வேறு போயிடுச்சுங்க, அது ஒரு நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சு. எனக்கு வேறு டென்ஷனாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று ஸ்மைல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். வந்தோடனே எனக்கு வந்து பூ வச்சு விட்டாங்க. ஹேர் பின் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய இன்லாக் கிட்ட நான் வந்து கேட்டுட்ருந்தேன். அங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்திங்களா எங்களோட மாப்பிள்ளை டாட்டா காமிச்சிட்ருக்காரு. எங்கள் மூடி ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க, உட்காந்து எங்களை ஓட்டிகிட்டே இருந்தாங்க, சிரிக்க சொன்னாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நியூவாக இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் எங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீரியஸாக இருந்துச்சு. அவங்க வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிரிங்க சிரிங்கன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஃபோட்டோஸும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரிங்கு போட போகிறாங்க. ஸோ அவங்க சைடில் பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து எனக்கு ரிங் போடணும். ஸோ அதனால் அவங்க போட்டுட்ருக்காங்க. அந்த ரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் வந்து எழுதியிருப்போம், மாப்பிள்ளையோட பேர் வந்து அங்கே எழுதியிருக்கோம். எழுதி ஒரு பவளம் மோதிரம் வந்து பவளம் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து எனக்கு வந்து எல்லோருமே அந்த குங்குமம் சந்தனமெல்லாம் வந்து வச்சு விடுவாங்க பொட்டு வச்சு விடுற டைமு. ஸோ பூ வச்சு பொட்டு வச்சு விடுவாங்க. இந்த ஒரு ப்ரொசீஜர் எங்களோட இதில் கீழே இவ்வளோ ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேன்னு பார்த்தா மேலே போய் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல.
ஸோ மேலே போயிட்டு இவங்கெல்லாம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே அதே மாதிரி நமக்கு சைமல்டேனியஸாக வந்துட்டு நமக்கு எல்லா ப்ரொசீஜர்லாம் நடந்துட்டு இருந்தது. நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு மோனிஷா வந்து கேக்கை வந்து நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த காம்பினேஷன் பாருங்களேன், அந்த ரெண்டு கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கான்ட்ராஸ்டாக. இந்த கேக் ஷாப்போட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இடையர்பாளையமில் இருக்கிற பிரான்ச்லேருந்து எங்களுக்கு வந்திருந்தது. ரொம்பவுமே சூப்பராக வந்துட்டு இது டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் தான் உடைப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அவங்களால உடைக்க முடியல. அப்புறம் மாப்பிள்ளையை வாங்கி கொடுங்க நானே உடைச்சிடறேன்னு சொன்னேன். சீரியஸ்லி எனக்கு ரொம்பவுமே இது அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. வீடியோனால நான் ஆல்ரெடி தெரியுன்றனால நான் இப்படி பேசிகிட்ருக்கேன். அந்த டைம் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடில் நிற்கிறவங்க தான் என்னோடய அப்பா அம்மா, நடுவில் வந்து என்னோடய அத்தை அவங்களோட பொண்ணு, அப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க. இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாப்பிள்ளையோட தங்கச்சிங்க, சித்தப்பா பொண்ணுங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருந்தோம். கோவை நகர் ஆர் செந்தில் குமார், திருமதி வசந்த கோபுரம் அவர்களுடைய குமாரன் எஸ் நெய்வேண்டி சாவிய அவர்களுக்கும், கோவை தெய்வ திருவாளர்கள் திருமதி என் திருமியானம் வேளம்மாள், தெய்வத்திரு ஸ்ரீ தங்கவே திருமதி ரத்தனம்மாள் அவர்களுடைய பேத்தியும், ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் திருமதி சாந்தி ஆகியோரது குமாரியுமான திருமதி ஏ சௌபர்மிகா டிஎஸ்சிசிஎஸ் அவரது திருமணமும் ஆகியோரது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் மருதமலை அதிகாரத்தில் பள்ளி தெய்வானை கோவிலில் நடைபெற உள்ளதால் இப்போது தாங்கள் சுற்றம் அறிவித்து மணமக்களை வாழ்த்துகிறோம். செந்தில்குமார் நகர், எஸ் வசந்தகோபிடம், எஸ் ஜெயகிருஷ்ணா கோவை வாழ்வாளர்களும் வாழ்வாளர்களும் வளர்கிறார். செம்ம பசி, நம்ம ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்ம சாப்பாடு, எங்கள் பெரியப்பாவோட கேட்ரிங் தான் அது. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. ஆக்சுவலி தீந்து போயிடுச்சு நம்ம போகிற டைமில், ஆனாலும் எங்களுக்காக லைட்டாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க எங்களுக்காகவே. ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்ருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சாப்பிடும்போது கூட விடமாட்டியான்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம காமெடி நடந்ததுங்க. பார்ட்டி பேப்பர்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து கீழே வெடிச்சுட்டு ஒன்று வந்து நம்ம வெடிச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோ மோஷன் மாதிரி போட்டு நல்லா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க. வழக்கம் போல் இந்த பார்ட்டி பேப்பர்ஸ் வந்து நம்மளை வந்து பழி வாங்கிடுச்சுங்க. எப்போயுமே வந்து எதுக்கெல்லாம் நாங்கள் சாம்பிள் பார்க்குறோன்னே எங்களுக்கு தெரிலங்க. இதுக்கெல்லாம் இதுமே நம்ம ஒரு ரெண்டு தான் வெடிச்சு தான் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கமெண்டில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல் சாம்பிள் பார்த்து ரெண்டு வெடிச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நிஜமாகவே அந்த மாதிரி தான் பண்ணணுங்க. நாங்கள் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக வந்துட்டு வெடிக்க போகுது வெடிக்க போதுன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் அது வெடிக்கவே இல்லை. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோன்றது நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு ஃபீலிங்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க. அதுலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் எங்கெல்லாத்துக்கும். இப்போ நாங்கள் 90s கிட்ஸ்னு சொல்லிட்டு நாங்களாம் ப்ரூஃப் பண்ண போகிறோம் பாருங்கள். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறேன். திறந்து பார்த்தா தெரிந்து விடும். நை ஷவுட் இட் அவுட் லவுட், இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் நவ் ஆர் நெவர்.
நாடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்னோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரோட ஐடி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.